வணக்கம். இந்த வீடியோவில் என்னோடய காடை வளர்ப்பு அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் முட்டையாக காடை வளர்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் 25 காடை வாங்கினேன். 25 காடையில் 20 பெண் காடை, 5 ஆண் காடை. 5 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை அல்லது 4 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடைன்னு வளர்க்கலாம். பொதுவாக முட்டையாக நம்ம காடை வளர்க்கும் போது ஆண் காடை தேவையில்லை, ஆண் காடை இல்லாமலே பெண் காடை வந்து முட்டையிடும். நான் ஆண் காடையும் சேர்த்து தான் வாங்கினேன். நீங்கள் முட்டையாக தான் காடை வளர்க்குறீங்கனாக்கா ஆண் காடை தேவையில்லை, பெண் காடையே போதும். நீங்கள் அதுலேருந்து காடை கொஞ்சம் உற்பத்தி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கனாக்கா ஆண் காடையும் சேர்த்து வாங்கி வளர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த முட்டையிலேருந்து பொறிக்கிற தன்மை இருக்கும். ஆண் காடை இல்லாமல் பெண் காடையை விட்டுற முட்டையில் பொறிக்கிற தன்மை இருக்காது. காடைகளை பொறுத்தவரைக்கும் நமக்கு பராமரி செலவு கம்மி. வீட்டில் இருக்க யாருனாலும் செய்யலாம், வீட்டில் இருக்க பெண்களும் செய்யலாம், வேலைக்கு போகிற ஆண்களும் செய்யலாம். இதுக்கு வந்து காலையில் ஒரு தடவை தீவனம் தண்ணி வைக்க போகிறோம், மாலையில் ஒரு தடவை தீவனம் தண்ணி வைக்க போகிறோம். மற்றபடி பராமரிப்பு செலவு எதுவும் கிடையாது. நோய்களும் வந்து எளிதில் இதுக்கு எதுவும் வராது. சில பண்ணைகளை தாய் காடை வளர்த்து விற்கிறாங்க, அப்படி இல்லைன்னா கூட நம்ம கேட்டால் கூட வளர்த்து கொடுப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு கிடைக்கினாலும் பரவாயில்ல, கறி கடைகளில் உள்ள காடைகள வாங்கி வளர்க்கலாம். இந்த காடைகள் 23 நாள்லேருந்து 28 நாட்கள் உள்ள காடைகள். இதே நம்ம மேங்கொண்டு 8 வாரம் இல்லை 9 வாரம் வளர்க்கும்போது அந்த காடைகள் வந்து முட்டையிடுற தன்மை பெறுது. காடைகள் முட்டையிடும் பொழுது அனைத்து காடையுமே ஒரே நேரத்தில் முட்டையிடாது, படிப்படியாக தான் முட்டையிட வந்து ஆரம்பிக்கும். நான் 20 பெண் காடை வச்சுருந்தேன், அந்த 20 பெண் காடையிலேருந்து எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 13லேருந்து 15 14 முட்டைகள் கிடைக்கும். நீங்கள் முட்டைகளை வந்து அட வைக்கணும்னு நினச்சிருந்தீங்கனாக்கா ஆரம்பத்தில் உள்ள முட்டைகளை வந்து அட வைக்காதீங்க, ஏன்னா அதில் வந்து பொறிக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்கும். 2 வாரத்துக்கு அப்புறம் வைக்க ஆரம்பிங்க, அப்போ தான் முட்டைகள் வந்து குஞ்சு பொறிச்சு வரதுக்கான பக்குவம் நல்லாயிருக்கும். காடைகள் சில நேரம் ரெட்டக்கரை முட்டை விடும். அந்த முட்டை பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக உள்ள காடை முட்டை அளவிட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த முட்டையை வந்து அட வைக்கும் போது பொறிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும், அதனால் இந்த முட்டையை வந்து அட வைக்க வேண்டாம். காடைகளில் ஆண் காடை தான் சத்தம் விடும், பெண் காடை சத்தம் விடாது. ஆண் காடைகளுக்கு ஏற்ற பெண் காடைகள் இருந்தால் அந்த சத்தம் விடாது. காடைகள் வந்து மாலை நேரங்கள் தான் முட்டையிடும். 4 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணி 8:30 மணி வரலாம் முட்டையிடும். ஆரம்பத்தில் சில காடைகள் புதுசாக முட்டையிடும் பொழுது கேல்சியத்து குறைவதுனால முட்டையோடு உறுதி இல்லாமல் தோல் மாதிரியான முட்டையோடு இருக்கும். அப்படியாப்பட்ட காடைகளுக்கு நம்ம கேல்சியத்து கொடுக்கறதுனால அந்த குறைபாடை வந்து நீக்க முடியும். நான் என்னோடய காடைகளுக்கு நான் கேல்சியத்து குறைபாடுகள் உள்ள காடைகளுக்கு முட்டை ஓடுகளை நுணுக்கி அதை கொடுத்தேன், முட்டைக்கோஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி கொடுக்கறனால கால்சியத்து குறைபாடு வந்து காடைகளுக்கு போக்க முடியும். மெடிக்கலில் கால்சியம் சத்து குறைபாடு போக்குறதுக்கு மருந்து இருக்குது, அதை வாங்கி கொடுக்கறனாலும் காடைகளுக்கு இந்த கால்சியத்து குறைபாடை போக்க முடியும். நீங்கள் காடை வாங்கும்பொழுது சுறுசுறுப்பாக உள்ள காடைகளாக பார்த்து வாங்க. பெண் காடைகளை விட ஆண் காடை குறைஞ்ச ஒரு 7 நாள் வித்தியாசத்தில் மூத்த காடைகளாக தான் இருக்கணும், அது மாதிரி பார்த்து வாங்குங்க. நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ரிங்க்கரும் ஃபில்டரும் வச்சுட்டாக்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தீவனம் தண்ணி வச்சா போதும், 2 வேளைக்கு வேண்டிய தேவை கிடையாது. தீவனமும் தண்ணியும் குறையும் போது நம்ம ஃபில் பண்ணாவே போதும். பொதுவாக காடைகளுக்கு பொறுத்தவரைக்கும் அதிக இடம் தேவைப்படாது, கம்மியான இடமே போதும். ஒரு சதுரடியில் 5 காடைகள் வளர்க்கலாம், அதாவது ஒரு கோழிக்கு தேவையான இடத்துல 5 காடைகள் வளர்க்கலாம். இந்த கூட்டு தான் நான் காடைகளுக்கு செஞ்சது. இது செய்கிறதுக்கு வந்து எனக்கு 2500 செலவானுச்சு. இந்த காடைகள் இருக்கிற முட்டை உடஞ்சிடாமல் ஒடியாடுறதுக்கு இறக்கமாக செஞ்சுருக்கேன். 3 அடி நீளம், 2 அடி அகலம், 1.5 அடி உயரம். இந்த கம்பி வலையோட அளவு 1.5 இன்ச். காடைகளுக்கு தீவனமும் தண்ணி வைக்க என்ட்ரந்த பழைய பிவிசி பைப்பு தான் பயன்படுத்தினேன். காடைகளோட எச்சங்கள் நேரடியாக பூமியில் போடுற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நமக்கு சுத்தம் பண்ணுற நேரம் மிச்சம். காடைகளோட கழிவு ஒரு நல்ல உரம். நான் இந்த கழிவுகளை என்னோடய பூச்செடிகளுக்கும் தோட்டங்களுக்கும் நான் பயன்படுத்துகிறேன், நீங்கள் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். தீவனங்களை பொறுத்தவரைக்கும் பண்ணைகளில் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் தீவனம் தான் கொடுக்குறாங்க காடை குஞ்சுகளுக்கு. தாய் காடைகளுக்கு லேயர் தீவனம் தான் தராங்க. தீவனத்தில் வந்து மாற்றம் பண்ணக்கூடாது, எந்த கம்பெனி தீவனம் தரீங்களோ அதே கம்பெனி தீவனம் கொடுங்க. கம்பெனி மாறி கொடுக்கறனால முட்டையோட வரவு வந்து கம்மியாகும். தீவனத்தை தவிர்த்து என்னோடய தாய் காடைகளுக்கு நான் கீழா நெல்லி, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, முட்டைக்கோஸ், வெங்காயம் இந்த மாதிரி தீவனங்களை கொடுத்தேன். நான் பண்ணைகளில் இருக்கிறவங்க இது மாதிரி தீவனங்கள் வந்து கொடுக்க முடியாது, நம்ம வீடுகளில் இருக்கிறனால கொடுக்கலாம். பண்ணைகளில் இருக்கிறவங்க இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து செலவு வந்து அதிகமாகும். நம்ம வீடுகளில் கொஞ்சமாக வளர்க்குறனால நம்ம வளர்க்குற காடைகளுக்கு இந்த மாதிரி தீவனங்கள் நம்ம கொடுக்கலாம். சில நேரங்களில் என்னோடய தாய் காடைகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீர் வைப்பேன், இது மாதிரி வைக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இயல்பாகவே காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். என்னோடய காடைகளுக்கு நான் விமரல் டானிக் கொடுப்பேன். முட்டையிற தாய் காடைகளுக்கு சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும், அதனால் இந்த மாதிரி டானிக் கொடுக்கறனால அதுக்கு தேவையான விட்டமின்கள் கிடைக்குது. ஆண் காடைகளோட கழுத்து பழுப்பு நேரத்தில் பிளெயினாக இருக்கும், பெண் காடைகளோட கழுத்து புளி புளியாக இருக்கும். இதில் வச்சு ஆண் பெண் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் காடைகளில். என்னோடய தாய் காடைகள்லாம் முட்டையிட ஆரம்பிச்சிது. என்கிட்ட பழைய ஒரு இன்குபேட்டர் இருந்துச்சு, அது ஒர்க் ஆகலை. சரி என்ன செய்யணும்னு பார்க்கும்போது தான் ஒரு கோழி அடையில் இருந்துச்சு, அந்த கோழியில் தான் இந்த காடை முட்டைகளை அடை வச்சேன். 18 நாளுக்கு அப்புறம் அடையில் வச்சு இந்த காடை முட்டையிலேருந்து சத்தம் வந்துச்சு. ஒன்று ஒன்றா எல்லா முட்டைகளிலிருந்தும் காடை குஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் காடை குஞ்சுகளில் நம்ம ஆண் பெண் கண்டுபிடிக்க முடியாது, 4 வாரங்களுக்கு பிறகு தான் ஆண் பெண் கண்டுபிடிக்க முடியும். முட்டையிட ஆரம்பித்த தாய் காடைகள் 250 முட்டைகளோட மொத்தமாக. இப்படி முட்டையிற தாய் காடைகள் 1.5 வருஷம் வரலாம் முட்டையிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா படிப்படியாக முட்டைகளோட வர வந்து கம்மியாகும். தாய் காடைகள் வந்து முட்டை வர வந்து கம்மியாகும்போது பண்ணைகளில் இருக்கிற தாய் காடைகளை அவங்க வந்து கடைகளுக்கு விற்கிறது வந்து அனுப்பிடுவாங்க.
23 நாள்ல இருந்து 27 நாள் வரையிலான காடை குஞ்சுகள் கடையில் வாங்கி சமைக்கும் போது அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாய்க்கடையில் வந்து சமைக்கும் போது கறிகள் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து இருக்காது. காடை வெயிட் இருக்கும். பெண் காடைகளோட எடை 175 கிராம்லேருந்து 200 கிராம் இருக்கும். ஆண் காடைகளோட எடை 125 கிராம்லேருந்து 150 கிராம் வரலாம் இருக்கும். கடைகளுக்கு வரக்கூடிய காடைகள் 170 கிராமுக்கு மேலே உள்ள காடைகளை தான் அவங்க கடைகளுக்கு வந்து வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. காடை முட்டைகளை தொடர்ந்து சாப்பிட்றோம்னா நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் கிடைக்குது. தொடர்ந்து சாப்பிட்றோம்னா நம்ம உடம்புக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக உள்ளவங்க, அலர்ஜி தும்மல் உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்றாங்க, இந்த பிரச்சனைலேருந்து அவங்க விடுபடலாம். கோழி முட்டைகளோட காடை முட்டைகள் வந்து சத்து அதிகமாக இருக்கனால ஜிம்முக்கு போகிறவங்க இந்த முட்டைகளை சாப்பிட்னா உடல் வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம டெய்லி காடை முட்டை தரனால குழந்தைகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றனால அவங்களுக்கு வேண்டிய சத்துக்கள் வந்து இந்த முட்டையிலேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த காடை முட்டைகள் வந்து சாப்பிட்லாம். புற்றுநோய் உருவாகிறது தடுக்குது, குடல் புண்கள் வராமல் அதுலேருந்து பாதுகாக்குது. இது போல் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து காடை முட்டை சாப்பிட்றதுனால இந்த நன்மைகளை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சக்கர நோய் உள்ளவங்க உங்களோட மருத்துவரோட ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. கோழி முட்டையோட காடை முட்டையில் எண்ணற்ற சத்து இருக்குது. நம்ம கோழி முட்டையில் ஆம்லேட் போட்டோம்னா ஒரு முட்டை போதும். இதுவே நம்ம காடை முட்டையில் ஆம்லேட் போட்டதுக்கு நம்ம 4 முட்டை தேவைப்படும். நம்ம வீடுகளில் காடை வளர்க்குறனால தினம் நமக்கு காடை முட்டை கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தினமும் சத்தான ஒரு உணவு கொடுத்தன்ற ஒரு மனதிருப்தி நமக்கு ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.